கோவையில் முதுகு தண்டுவட பாதிக்கப்பட்ட ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு நவீன சிகிச்சை அளிக்க நன்கொடையாக ₹40 லட்சம் வாரி வழங்கிய 87 வயது மூதாட்டி குறித்தான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கோவையை சேர்ந்தவர் 87 வயதான கமலா. இவர் கோவை நிர்மலா கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு தவறி கீழே விழுந்ததில் கமலா அவர்களின் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தவர் கோவை கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை எடுத்து தற்போது குணமடைந்துள்ளார். அப்போது அங்கு சிகிச்சை பெற வந்திருந்த பலர் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதை பார்த்துள்ளார். இதையடுத்து அவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்ய முன்வந்த கமலா கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற வரும் ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகள் சிகிச்சை பெற தேவையான நவீன கருவிகள் வாங்க ₹40 லட்சத்தை நன்கொடையாக வழங்கினார். பேராசிரியர் கமலாவின் சகோதரர் ரோட்டரி தலைவர் ராஜகோபால் கூறியதாவது, எனது சகோதரி கடந்த ஓராண்டுக்கு முன்பு கீழே விழுந்ததில் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு கங்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இதற்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது நன்றாக குணமாகி வருகிறார். கங்கா மருத்துவமனையின் முதுகு தண்டுவட நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது என்பதை அறிந்தோம். அதற்கு எங்களுடைய உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு மருத்துவரை தொடர்பு கொண்டோம். இதுபோல் பாதிக்கப்பட்ட ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு நாங்கள் செய்த உதவி பேருதவியாக இருக்கும் என கமலாவின் சகோதரர் ராஜகோபால் தெரிவித்தார். Brother of Kamala. She is now 87 years old. When she was 84 years old, she fell down and broke her hip. And Dr. Rajasekaran, fixed her hip. And she is much, much better than she was 4 years ago. Then when we heard that he is looking at expanding the rehab center and what it will do for less fortunate people who cannot afford to pay the price for the equipment, she asked me to arrange for donating 40 lakhs to the hospital. That's why we are here, and that's my sister. Vanakkam, na Dr. Rajasekaran, கங்கா மருத்துவமனை எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவராக இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம மிஸ் கமலா அவங்க வந்து எங்களோட பழைய பேஷண்ட்டாக இருந்தாங்க. அவங்க குயின் மேரிஸ் காலேஜ் சென்னையிலையும் நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர்லேயும் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்களோட பிரதர் திரு ராஜகோபால் அவர் ஜஸ்ட் பாஸ்ட் கவர்னர் ஆஃப் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் இன் கனடாவாக இருக்கார். அவங்க வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு இடுப்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு ஆப்ரேஷன் கங்கா மருத்துவமனையில் ஆப்ரேஷன் ஆகிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 87 வயசு ஆயிடுச்சு. அவங்க வந்து இந்த கங்கா ஸ்பைன் இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன், முதுகு தண்டு உடைஞ்சு அந்த முதுகு க
கம்ப்ளீட்டாக பேரலிசிஸ் வலுவில் கால் வலுவில் இருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சென்டர் நடக்கிறது. அதில் அடிபடுறவங்க முக்காவாசி பேர் வந்து ஏழ்மை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. எனக்கா சின்ன ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லேயோ இல்லாட்டி மரம் ஏறுறதோ இல்லாட்டி வேலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மேலேருந்து கீழே விழுகிறதோ அந்த மாதிரி வெரி புவர் பீப்புள் பிலோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி எனக்கா பேரலைஸ்ட் இருந்தாங்கன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு பேரலைஸ்டு பேஷண்ட் பேரலைசஸ் த ஹோல் ஃபேமிலி அப்படின்ட்டு. அவரை பார்த்துக்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கணும், யாருமே வேலைக்கு போக முடியாது, குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டம், அதனால ஒரு குடும்பமே அதனால் பாதிக்கப்பட்டு அவங்கள நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தோம்னா அது அந்த குடும்பத்துக்கே கொடுத்த ஒரு பெரிய இண்டிபெண்டன்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து இங்கே இன்பேஷண்ட்டாக இருந்து அவங்கள ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் வச்சு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸுக்கு கொண்டு வரோம். நிறைய பேர் அவங்க செஞ்சிட்ருந்த பழைய வேலைக்கு போகிறாங்க, புது வேலைகளையும் தேடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இதில் இந்த ஒரு பயணத்தில் அவங்க கமலா அவர்களும் அவங்க பிரதர் ராஜகோபால் சார் அவர்கள் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி 40 லட்சம் தொகையை டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஊனமுற்றோர்களோட ரீஹாபிலிட்டேஷனுக்கு வேண்டிய நவீன எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா அதுக்கு தேவை, அது வந்து வாங்கி அண்ட் டு சப்சிடைஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த புவர் பீப்புளுக்காக இதை உபயோகிக்கணும். இதனால் இங்கே ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிற எல்லாத்தோட சார்பிலையும் நான் உங்களுக்கு நன்றியை சொல்லி கடமைப்படுறேன். தேங்க்யூ.